எனக்கு தெரிய இவங்க வந்து இறுதி போர்ல இருந்தவங்களா தான் இருக்கணும். குடும்பமே இல்லை. 2000 2004 அப்படியே குடும்பத்தோட சேர்த்து 2019 அடுத்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ இது அதே மாதிரி இன்னொரு பஸ் ஸ்டாண்டு. அப்புறம் திரு கதிரவேல் செல்லம்மா அவர்களின் ஞாபகார்த்த நிழல் கூட. நிறைய பேர் சொல்றாங்க இந்த இந்த ரூட்ல வந்து பஸ்ஸே வராதான். ஜஃப்னால இப்படியும் ஒரு கல்ச்சர் வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் ஜஃப்னாவில் வல்லை ரோட் அப்படின்ற ஒரு ரோட்டில் தான் நிற்கிறேன். ஸோ நேற்று நான் ஜஃப்னா வந்தேன். ஸோ நேற்று வர்ற டைம்லேருந்து நான் பஸ்ஸில் வரும்போது அப்படியே கவனிச்சுட்டு வந்த ஒரு விஷயம் என்னென்னா, பஸ் ஸ்டாண்ட் இங்கே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டி வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து என்ன பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இருங்க நான் காட்டுறேன், இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இறந்த ஒருத்தவங்களுக்கான ஒரு நினைவு ஞாபகார்த்த பேருந்து அப்படின்னு சொல்லி, பேருந்து தரிப்பிடம் அப்படின்னு சொல்லி ஜஃப்னாவில் எக்கச்சக்கமான பஸ் ஸ்டாண்ட் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வீட்டில் இறந்துருந்தாங்கன்னா அவங்களோட ஞாபகார்த்தமாக இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டி வைக்கிறத இங்கே வழக்கமாக வச்சுக்கிறாங்க. நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு 100 பஸ் ஸ்டாண்ட் வந்து நான் பார்த்துருப்பேன். இது பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்ல முடியாது, பஸ் ஹோல்டுனா இது ஒரு பஸ் ஹோல்டு, இது பஸ் தரிப்பிடம், அதான் பேருந்து தரிப்பிடம். இந்த மாதிரியான பேருந்து தரிப்பிடம் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். நாங்கள் வழக்கமாக நார்மலாக இதை சொல்லும்போது பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி பழகிட்டோம். ஸோ இது ஒரு பஸ் ஹோல்டு, அந்த மாதிரி ஒரு ஒரு பேருந்து தரிப்பிடம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஐயா வணக்கம். இருங்க இருங்க, என் பேர் மனோஜ், நான் ஹட்டன்லேருந்து வந்திருக்கேன். ஹட்டன் ஹட்டன் வந்திருக்கீங்களா அந்த பக்கம்லாம் வந்திருக்கீங்க? இருக்காங்களா தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா? கடை வச்சிருந்தவர் இப்போ இல்லை. இப்போ இல்லை. எங்க ஐயா? ஹட்டனில் டவுனுக்குள்ளதான். சுந்தர்லிங்கம் வந்தேன். ஆ ஓகே. ஐயோட பேர் சிவபால. இத்தனை வயசு உங்களுக்கு? 74. எங்க ஐயா இருக்கீங்க? வட்டுக்கோட்டை. எங்க வட்டுக்கோட்டை? இங்கே கோயிலுக்கு வந்தேன்னா வேலை வாரம். ஆ வட்டுக்கோட்டை. ஓகே ஓகே. இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இந்த மாதிரி நிறைய பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டி வச்சுருக்காங்க தானே? ஸோ ஞாபகார்த்தமாக இறந்தவங்களோட ஞாபகார்த்தமாக நிறைய பஸ் ஸ்டாண்ட் கட்டி வச்சுருக்காங்க தானே? எதுக்காக மிச்ச வருஷமாக அந்த மாதிரி செஞ்சுட்டு வராங்களா இல்லை இருக்கு முன்னிலிருந்தே இருக்கு? யுத்த காலத்துலேருந்தே இருக்குங்களா இது? அதுக்கு முதல் அதுக்கு முதல்ல இருந்தே இருக்கு. ஆ யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட ஞாபகார்த்தமாக வசதியானவங்க இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட். இப்போ இதுக்கு வந்து எப்படி அப்போ அரசாங்கத்திட்ட பேசி தான் இந்த மாதிரி இடம் வாங்கி செய்கிறாங்களா இல்லை கவுன்சிலில் எல்லா பிரதேச வேலை கழிச்சு ஓகே பண்ணி விடுவீங்க? ஆ இது நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே, நான் அதுக்காக சொல்லி சொல்லிவிடுவேன். ஆ ஓகே ஓகே. ஆனால் பெரும்பாலும் நிறைய இடங்களில் இது இருக்கு. சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். வர ஆ இது ஸோ இதான் இந்த மாதிரியான பஸ் ஹோல்ட் வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இந்த ரூட்டில் தான் போக போகிறேன். நான் போகும்போது அப்படியே இது ஒரு திசை அப்படின்னு சொன்னால் நான் காட்டிகிட்டே போகிறேன். ஆ அது பேக் ஒழுங்காக பிடிச்சிக்கோங்க, கீழே படுது. ஸோ அப்படியே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஞாபகார்த்த நிழல் குடை அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பஸ் ஹால்ட். எனக்கு பஸ் ஸ்டாண்டு தான் வாயில் வருது, அப்படி பழகி பழகி சொல்லி சொல்லி பழகிடுச்சு. ப்ளஸ் இது பஸ் ஹால்ட் இல்லைனா பஸ் ஸ்டாப் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த இடத்துல ஒன்று இருக்குது, அமரர் செல்வி கிரிஜா மனோகரன் அவங்களோட ஞாபகார்த்தமாக இந்த பஸ் ஹால் கட்டியிருக்காங்க. ஓகே, நம்ம அப்படியே போகிற வழியில் ஒரு ஒரு பஸ்ஸாக பஸ் ஹால்ட்டாக பார்த்துட்டே போகலாம். நிறைய இருக்குங்க அந்த மாதிரி, பஸ்ஸே வராத ஊருக்குள்ளே பஸ் ஹால் கட்டி வச்சிருக்கேன். போகலாம் அப்படின்னு
ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அச்சுவேலியிலேருந்து யாழ்ப்பாணம் பலாலியா போட்டுக்கு போகிற ரோடு தான் இது. ஸோ இந்த ரோட்கிட்டையும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பஸ் ஹால்ட் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த ரூட்டில் வந்து பஸ்ஸே வராதான், பட் ஆனால் இந்த பஸ் ஹால்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. இங்கே எனக்கு ஒரு ஐயா இருக்கார், அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம், அவர் எதுவும் பேசுவாரா தெரியலை. ஐயா வணக்கம். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது தானே, இந்த பஸ் ஹால்ட், சாரி, இந்த மாதிரி வந்து யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதாவது இறந்தவங்களோட ஞாபகார்த்தமாக கட்டி வச்சுருக்காங்க. இது வந்து எப்பையிலேருந்து இருக்குது இந்த பஸ் ஹால்ட் வந்து? இது இப்போ இடம்பெயர்ந்து நாங்கள் வந்தா பிறகு. ஓகே, இப்போ ஒரு 5 வருஷம் தான் இது கட்டி. இது 5 வருஷம்? ஓ ஓகே. உங்களோட? இல்லை, இது பக்கத்து வீட்டுக்காரட்ட. பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட வந்தா அதில் இருக்கிறது ஒரு அவன்ட தம்பிக்காரன் கொரோனாவில் செத்தது. கொரோனாவில்? ஆ ரைட். அவங்களோட ஞாபகார்த்தமாக அதை கட்டி கட்டி வச்சாரு. இந்த ரூட்டில் பஸ் வருமா? பஸ் முந்தியெல்லாம் ஓடுனது 64, 73, 5, 3 கணக்கு ஓடுனது. ஓகே. இப்போ இந்த சனங்கள் குறைஞ்ச நாடி, சரி, இப்பாட்டி பிறகு பேந்தி ஸ்கூல் சேவை என்று விட்டவன். ஆ, அதுக்கும் அதைக்கு கட்டே இல்லை. சரி. டிரைவர் சம்பளங்கள் அது பத்தல, டீசல் காணான அடி நிப்பாட்டி விட்டணும். இப்போ வந்து கரைச்சிலங்க கிடச்சி போக்குவரத்துக்கே கரைச்சி. சரி சரி. இப்போ நீங்களாம் எப்படி போறீங்க வரீங்க? நாங்கள் மோட்டர் சைக்கிள் இருந்தால் மோட்டர் சைக்கிளில் போகலாம். ஆ, அதில் இருந்தால் ஆட்டோவில். ஆட்டோவில் தான் போகும். ஆட்டோ. மோட்டர் சைக்கிள் இல்லாத வீடே இல்லை தானே இங்கே? இப்போ பஸ்கள் இல்லாட்டாலும் சைக்கிளாவது இருக்கும். சைக்கிள் இல்லாட்டாலும் பரவாயில்ல, மோட்டர் சைக்கிள் இப்போவே காலத்தில் இருக்கு. இருக்கு. ஓகே ஓகே. ஐயாலாம் இப்போ மோட்டர் சைக்கிள் தான் போறீங்க வரீங்களா? நான் மோட்டர் சைக்கிள் ஓடுறேன். இப்போ எனக்கு கொஞ்சம் கார்ட் பிரச்சனை. சரி சரி. அதனால நான் ஓடுறேன், நிக்கிது சவாரி ஒன்று. சரி சரி. ஐயோட பேர் என்னது? எனக்கு நாகமணி. நாகமணி. ஓகே, நான் பார்த்துட்டு வரேன். நான் நேற்று ஜஃப்னா அங்கேருந்து கொழும்புலேருந்து வந்ததுலேருந்து அவ்வளோ பஸ் ஹால்ட் வந்து இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஞாபகார்த்தம், ஞாபகார்த்த பேர் வந்து தரிப்பிடம் அப்படின்னு போட்டு போட்டு. ஆ, இங்கேயும் ஒன்று இருக்கா? எல்லா இடம் இருக்குது ஞாபகார்த்த சின்னம். வெளிநாடுகள் போய் வந்துதான் இது இந்த பிரச்சனை. என்ன கட்டுறாங்கல்ல? கட்டுறாங்க. காசுகள் வசதியாக இருக்கிறவன் செய்து கொண்டே இருக்கிறாங்க. கஷ்டப்பா. இப்போ ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வளம் இல்லாமலும் இருக்கணும் இங்கே இருக்கிறாங்க. ஓகே. அப்போ காசு உள்ளவன் சும்மா பஸ் வராத இடத்துலையும் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஹால்ட் கட்டுறாங்க. இப்போ என்னென்னா அதை தங்கடை இந்த இதுகளை காட்டுறதான். சரியா? அது சரி சரி சரி. ஐயா ரொம்ப சந்தோஷம். வரோம்மா. சரிம்மா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஸ்டோரிஸ் வந்து நம்ம இந்த பக்கம் நடந்தால் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு ஆர்மி கேம்ப் இருக்குது. ஸோ அந்த ஆர்மி கேம்ப் கிட்டே வந்து நம்ம போக முடியாது, ஏன்னா அதில் இந்த இடத்துல பேரியர்லாம் போட்டு மறைச்சிருக்கிறாங்க. ஓகே, நம்ம அப்படியே இப்போ கிளம்பலாம். போகிற வழியில் வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம பார்த்துட்டே போகலாம். அந்த பஸ் ஹால்ட் எதுவும் கண்டால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவோம். நம்ம ஊர் பக்கம் அந்த பஸ் ஸ்டாண்ட் சொல்லி சொல்லி, இது பஸ் ஸ்டாண்ட் இல்லை, இது பஸ் ஹோல்டுன்னு சொல்லலாம், இல்லைனா பஸ் ஸ்டாப்னு சொல்லலாம். பேர் வந்து நிழல் குடை, அழகான பேரில் எழுதியிருக்காங்கன்னா. ஸோ இது எங்கே போகிறது? இது என்ன கோயில் இது? பன்னாலை. பன்னாலை விநாயகர் கோயில். ஸோ அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பாருங்க, எங்கனைக்கு ஒன்று இருக்குது. அதுவுமே அதுவா ஞாபகார்த்தமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். சொல்லுங்க அப்படியே. ஸோ இதுவும் பாருங்க, ஒரு ஞாபகார்த்த நிழல் குடை தான். வைத்திய நில் நிப்பாடுங்க. அப்படியே ஒரு ஐயா இருக்கார், அவங்க பேசிக்கலாம். பேசுவாரா தெரில? பேசுவாரா தெரில. வைத்தியலிங்கம் தங்கம்மா அவங்களோட நினைவாக அதை கட்டி கொடுத்துருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். ஸோ இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் வந்து இந்த ஏரியாவில் நிறைய இருக்குது தானே, ஞாபகார்த்தமாக கட்டி கொடுக்குறது. அது வந்து அந்த வழக்கம் எப்பையிலிருந்து ஐயா இருக்கு? இது கனக, அதான் யுத்தத்துக்கு முன்னுக்குலேருந்தே இருக்காது. ஆ ஓகே ஓகே ஓகே. ஐயாட பேர்? சண்முகநாதன். சண்முகநாதன். எங்கே இருக்கீங்க? அம்மங்கோயில். இது என்ன ஊர் இது? அளவட்டி. 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 ஆ ஓகே ஓகே. இந்த மாதிரி நிறைய பஸ் ஹால்ட் இருக்குண்ணா. சரி சரி. வரேங்க. ஓகே, நம்ம அப்படியே போகிற வழியில் பார்த்துட்டே போகலாம். இங்கே இங்கேருந்து தான் போக போகிறோம். அளவட்டி அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கோம். போகலாம் அப்படியே. ஸோ இங்கே பாருங்கள், அதே மாதிரி இன்னொரு பஸ் ஸ்டாண்டு, மாணவி செல்வி நிவேதிதா உதயசேகர் நினைவாக. ஸோ இவங்களோட நினைவாக வந்து இந்த பஸ் ஹால்ட் வந்து இந்த இடத்துல கட்டி வச்சுருக்காங்க. இது வந்து இருக்க ஏரியா வந்து மானிப்பாய் அப்படின்ற ஒரு இடத்துல, ஜஃப்னாவில் மானிப்பாய் பிரதேசத்தில் இந்த பஸ் ஹால்ட் இருக்குது. ஓகே போகலாம் அப்படியே. ஸோ இதை வந்து ஒரு தனி டாக்குமெண்ட்ரியாகவே நம்ம செய்யலாம் போல. இல்லை
ஜஃப்னால இந்த மாதிரி பஸ் ஹால் இருக்குது. ஸோ இப்போ வந்து அப்படியே பைக்கில் வந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மானிப்பாய் அப்படின்ற இடத்துல இருக்கோம், யாழ்ப்பாணம் மானிப்பாய் அப்படின்ற இடத்துல. ஸோ இன்றைக்கி வந்து டக்குன்னு பார்த்தோன்னா பாருங்கள், ஒரு விஷயம் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயம். ஸோ மானிப்பாய் விநாயகர் ஆலயம், ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சர்ச் இருக்குது, மானிப்பாய் சர்ச் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே எதிரெதிர் வாசலில் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து இப்படி ஒன்று பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். வேறு எங்கேயாவது இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இங்கே பாருங்க, அப்படியே இந்த பக்கம் திருப்பினா இந்த பக்கம் சர்ச், அப்படியே இந்த பக்கம் வந்து விநாயகர் கோயில். ஸோ எல்லாமே ஒத்துமையாக தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில். வாவ், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ சர்ச்சுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பழமையான ஒரு சர்ச் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான். இது ஏன்னா இதோட பில்டிங் பார்க்கும்போதே தெரியுது. ஆமாம், ரொம்ப பழசு. இது வந்து 1831 கட்டப்பட்ட ஒரு சர்ச். இது மானிப்பாயில் அப்பா. ஓகே, நம்ம அப்படியே இப்போ ஜஃப்னா போவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பண்டத்தரிப்பு அப்படின்ற ஒரு குட்டி டவுன் தான் இது யாழ்ப்பாணத்தில். பண்டத்தரிப்புன்னா அழகான பேர். இதுக்கெலாம் ஏதாச்சும் அர்த்தம் இருக்குமா இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி சில சில ஊர்களுக்கு இருக்காது. பண்டத்தரிப்பு, பண்டத்தரிப்பு டவுன், யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு, பண்டத்தரிப்பு. அது பெரியவங்கள்ட்ட கேட்டால் தான் சரியாக சரியாக தெரியும். ஆமாம் ஆமாம், ஏ இதனால அப்படின்லாம். கிறிஸ்மஸ் அப்படின்றதுனால பெருசாக எந்த க்ரௌடுமே இல்லை. இந்த இடத்துல இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு, பஸ் ஹால்ட் இருக்கு. இங்கே பாருங்கள், இதுவுமே ஒரு பஸ் ஸ்டாப்பு தான் இது. ஸோ இதுவுமே வந்து யாரோ ஒருத்தரவங்களோட ஞாபகார்த்தமாக கட்டி வச்சுருக்குறாங்க. இதில் பாருங்கள், நிறைய டிசைன்லாம் போட்டு மெனக்கட்டு ஆர்ட்லாம் வரைஞ்சி அந்த எல்லாமே வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த வண்ணத்து குச்சி, அந்த 3D பால் எல்லாமே. போகலாம். இவ்வளோ செலவழித்து கட்டி கொடுக்குறாங்க ஏன்னா இதுவுமே வந்து எல்லாம் காசு இருக்கிறவங்க செய்வாங்க. காசு இருக்கிறவங்க செய்வாங்க. ஸோ அப்படியே இந்த இடத்துலையும் பாருங்கள், இந்த இடத்துலையும் ஒரு பஸ் ஹால்ட் இருக்குது. இதுவுமே வந்து ஒருத்தவங்களோட ஞாபகார்த்தமாக கட்டி வச்ச பஸ் ஹால்ட் தான். செல்வமணி செல்வரத்னம் ஞாபகார்த்த நிழல் கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட இருக்குது. அப்படியே போகும்போது இருந்தால் நான் காட்டிகிட்டே போகிறேன். போகலாம் அப்படியே. எங்கள ஊர்லலாம் அங்கே அப் கண்ட்ரி பக்கம்லாம் பஸ் ஹால்ட்டெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படின்னா ஒன்று பிரதேச சபையால் கட்டி வச்சுருக்கதும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த சில சில கட்சிகள்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. கட்சியெல்லாம் கட்டினாங்கன்னா அதுக்கு எவ்வளோ செலவாச்சு எல்லாம் அப்படியெல்லாம் போட்டு கட்டுவாங்க. ஆனால் அவ்வளோ செலவெலாம் அதுக்கு ஆகியிருக்காங்க. 10 லட்சம் 15 லட்சம்லாம் போடுவாங்க பஸ் ஹால்ட்டுக்கு. ஒரு 2 காற்று மலைக்கு வந்து அது தாங்காது. சிலது வந்து கருங்க, இது என்னது பிளாக்கெல்லாம் வச்சு செங்கல்லாம் வச்சு கட்டுறது கட்டினதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு 20 ஒரு குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டர் இல்லைனா ஒரு 100 அடி 200 அடிக்கு ஆமாம் அப்படியெல்லாம் இருக்குது தானே. அந்த மாதிரிலாம் அங்கே இருக்காது. அங்கே மாதிரி அங்கே இருந்தாலுமே அது அந்த ப்ரொஜெக்டில் இல்லைனா ஏதாவது என்ஜிஓஸ் அவங்க கட்டி கொடுத்தா தான் இருக்கும். இந்த மாதிரி யாரும் ஞாபகார்த்தத்துக்கு கட்டி கொடுத்து நான் பார்த்தது இல்லை இது நாள் வரைக்கும். அப் கண்ட்ரி பக்கம் எங்கே என்ன சுண்ணாம்பு ஃபேக்டரி இல்லை என்ன பேர் பேர் ஆ அந்த வெத்தலை சுண்ணாம்பு ஆ ஓகே ஓகே இளவாலை என்ன இளவாலை போலீஸ் நிலையம் இதுதான்.
ஸோ அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் கூட இருக்குது, நான் இறங்கி காட்டுறேன் அது. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து இத்தனை பேரோட ஞாபகார்த்தமாக இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ரொம்ப செலவழித்து கட்டி கொடுத்துருக்காங்க இது. கிட்டத்தட்ட 1, 2, 3, 4 பேரோட ஞாபகார்த்தமாக கட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிய இவங்க வந்து இறுதி போரில் இருந்தவங்களாக தான் இருக்கணும். என்னென்னா பாருங்கள், 2026, 3, 2009 வந்து இவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் இவங்க எல்லாருமே வந்து அப்படியே ஒரே டைமில் இருந்தவங்களாக தான் இருக்கணும். கண்டிப்பாக ஓவர் டைமில் இருந்தவங்களோட ஒரு நினைவிடம், ஒரு ஞாபகார்த்தமாக இந்த ஞாபகார்த்த பேருந்து வந்து கட்டி கொடுத்துருக்குறாங்க. ஜஃப்னால இது ஒரு பெரிய கல்ச்சர். என்ன இப்போ இது ஒரு புது கல்ச்சர் நான் பார்த்து, இது ஒரு பார்த்ததில் புது கல்ச்சர் ஒன்று. இது வந்து கண்டிப்பாக இது ஓரில் இறந்தவங்க தான் இந்த பாருங்க. ஆமாம், ஒரே நேரத்தில் 2009 பாருங்கள் இறந்துருக்காங்க. 2009 எல்லாம் எல்லாருமே இறந்துருக்காங்க. அப்பாவை தவிர பிள்ளை அம்மாவும் பிள்ளைகளும் இறந்துருக்காங்க பாருங்க. மேல பேரை பாருங்க. அப்பா தான் இதை கட்டியிருக்கணும், உண்மைதான். அப்பாவை தவிர எல்லாருமே இறந்துருக்கணும். இங்கே பாருங்க, 2000 பிறந்தவங்க, 2004 பிறந்தவங்க, 98 பிறந்தவங்க, 75 அம்மா பிறந்திருக்காங்க. குடும்பமே இல்லை. 2000, 2004 அப்படியே குடும்பத்தோடு சேர்த்து 2009 சேர்த்துருக்காங்க. ரொம்ப சேட். ஓகே, நம்ம அப்படியே போகலாம் அடுத்த இடத்துக்கு. ஸோ சொந்தா பாருங்க, இங்கேயும் வந்து அந்த மாதிரி அமரர் திரு கதிர்வேல் செல்லம்மா அவர்களின் ஞாபகார்த்த நிழல் கூட. இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான பஸ் ஸ்டாண்ட் இந்த பக்கம் இருக்குங்க. எவ்வளோ பஸ் ஸ்டாண்ட் காலிலேருந்து பார்த்துட்டு வரோம் பார்த்தீங்களா. ஸோ அவங்களோட ஏய் நீ படுப்படு, இன்றைக்கி ஒரு நாய் படுத்திருக்கு, அது நம்ம வந்து எழும்புது. ஸோ அவங்களோட ஃபோட்டோலாம் போட்டு அவங்களோட ஞாபகார்த்தமாக இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து எல்லா இடத்துலையும் கட்டி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஜஃப்னா பக்கம் வந்தோன்னு சொன்னால் நிறைய நூற்றுக்கணக்கான பஸ் ஸ்டாண்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஜஃப்னாவில் இப்படியும் ஒரு கல்ச்சர் வந்து இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பாய் பாய்.